வணக்கம் தமிழறிவியின் அன்பு நேயர்களே, உங்கள் ராசிக்கான இன்றைய பலன்களோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்வடைகின்றேன். இன்று நவம்பர் மாதம் 15 2020 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய 12 ராசிகளுக்கான பொது பலனை பார்க்க போகின்றோம். பொது பலன்கள் அனைத்தும் இந்திய நேரப்படி கணிக்கப்பட்டவை என்பது குறிப்பிடத்தக்கது. மேச ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு பகல் 11:58 மணிக்கு மேல் சந்திராட்சமம் இருப்பதால் தேவையில்லாத மன கஷ்டமும் குழப்பமும் உண்டாகும். எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறுவதில் தடை தாமதங்கள் ஏற்படும். எந்த செயலிலும் பொறுமையாக இருப்பது நல்லது. வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். ரிஷப ராசி அன்பர்களே, இன்று எந்த செயலையும் மன துணிவோடு செய்து முடிப்பீர்கள். பெற்றோரின் அன்பையும் ஆதரவையும் பெறுவீர்கள். குடும்பத்துடன் வெளியூர் பயணம் செல்லும் வாய்ப்பு உருவாகும். பெரிய மனிதர்களின் ஆதரவால் தொழிலில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். சுபகாரியங்கள் கைகூடும். மிதுன ராசி அன்பர்களே, இன்று எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். குடும்பத்தில் சந்தோஷம் உருவாகும். பெற்றோரின் அன்பை பெறுவீர்கள். உடன் பிறந்தவர்களிடம் சுமூக உறவு ஏற்படும். வியாபாரத்தில் வருமானம் பெருகும். உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் விலகும். கடன் பிரச்சனைகள் குறையும். கடக ராசி அன்பர்களே, இன்று எடுக்கும் காரியத்தை செய்து முடிப்பதற்கு சில இடையூறுகள் ஏற்படலாம். உடன் பிறந்தவர்களால் வீண் பிரச்சனைகள் ஏற்படும். விட்டுக் கொடுத்து செல்வதன் மூலம் ஒற்றுமை நிலவும். நண்பர்களின் ஒத்துழைப்பால் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எதிலும் நிதானம் தேவை. சிம்ம ராசி அன்பர்களே, இன்று குடும்பத்தில் சாதகமற்ற சூழ்நிலை உருவாகும். பணம் சம்பந்தமான கொடுக்கல் வாங்கலில் இடையூறுகள் ஏற்படும். செய்யும் செயல்களில் கவனம் தேவை. கடின உழைப்பால் மட்டுமே எதிலும் வெற்றி காண முடியும். வியாபாரத்தில் சில மாற்றங்கள் செய்தால் எதிர்பார்த்த லாபம் கிட்டும். கன்னி ராசி அன்பர்களே, இன்று குடும்பத்தில் மனம் மகிழும் நிகழ்ச்சிகள் நடைபெறும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். பிள்ளைகளால் நல்ல செய்திகள் வந்து சேரும். வியாபாரத்தில் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். உறவினர்களால் அனுகூலம் கிட்டும். நினைத்த காரியம் நிறைவேறும். துலாம் ராசி அன்பர்களே, இன்று தேவையற்ற பிரச்சனைகளால் குடும்பத்தில் நிம்மதி குறையும். வாகன பராமரிப்பிற்காக சிறு தொகை செலவிட நேரிடும். மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. வியாபாரத்தில் வேலையாட்களின் ஒத்துழைப்பால் முன்னேற்றம் ஏற்படும். தெய்வ வழிபாட்டில் ஈடுபாடு உண்டாகும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று பணவரவு அமோகமாக இருக்கும். நண்பர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். பூர்வீக சொத்துக்களால் நல்ல லாபம் கிடைக்கும். வருமான முயற்சிகளில் இருந்த தடைகள் நீங்கி சாதகமான பலன் ஏற்படும். ஆடம்பர பொருட்கள் வாங்கும் எண்ணம் நிறைவேறும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் செலவுகள் அதிகமாகலாம். பிள்ளைகளால் மன நிம்மதி குறையும். குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். நண்பர்களின் உதவியால் பணப்பற்றாக்குறை நீங்கும். வீட்டு தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். மகர ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் எதிலும் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள். பெரிய மனிதர்களின் சந்திப்பால் நல்லது நடைபெறும். உறவினர் வழியில் சுப செய்தி வரும். ஆடம்பர பொருட்சேர்க்கை உண்டாகும். தொழில் விஷயமாக வெளி மாநிலத்தினருடன் நட்பு ஏற்படும். கொடுத்த கடன் கையுக்கு வந்து சேரும். கும்ப ராசி அன்பர்களே, இன்று குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். உறவினர்கள் உங்களின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தொழில் முன்னேற்றத்திற்காக போட்ட திட்டங்கள் நிறைவேறும். வருமானம் பெருகுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள்.
மீனம் ராசி அன்பர்களே, இன்று வியாபாரத்தில் கூட்டாளிகளால் மன அமைதி குறையலாம். வெளியூர் பயணங்களால் வீண் அலைச்சல் ஏற்படும். உங்கள் ராசிக்கு பகல் 11:58 வரை சந்திராட்சமம் இருப்பதால் தேவையற்ற பிரியங்கள் ஏற்படலாம். மதியத்திற்கு பின்னர் மன உளைச்சல் குறைந்து சாதகமான சூழ்நிலை உருவாகும். நேர்கள் இதுவரை நேரமும் 12 ராசிகளுக்கான பொது பலனோடு இணைந்திருந்தீர்கள். பொது பலனை எமக்கு கணித்து கொடுத்தவர் ஜோதிட மாமணி முனைவர் முருகபால முருகன். தொடர்புகளுக்கு சென்னை 0091712016031. சென்னையில் இதே போன்று நாளையும் 12 ராசிகளுக்கான பொது பலனோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.